டார்க் மோட் நாம் பொதுவாக நைட் டைமில் தான் அதிக நேரம் ஃபோனை பயன்படுத்துவோம் ஏன்னா பகல் நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை இன்கேஸ் நம்ம லேட் நைட்டில் அதிக நேரம் ஃபோனை பயன்படுத்தணும் அப்படின்னா நம்மளை சுற்றி ஓவர் டார்க்காக இருக்கிறதுனால ஃபோன் மட்டும் ஓவர் பிரைட்னஸாக இருக்கும் நம்ம என்ன தான் பிரைட்னஸ் அஜெஸ்ட் பண்ணாலும் ஃபோன்லேருந்து வெளிப்படுற அந்த பிரைட்னஸ் நம்ம கண்ணுக்கு எரிசில் தான் உண்டாக்கும் ஸோ அதுக்காக உங்கள் ஃபோனில் டார்க் மோட் ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை எனேபிள் பண்ணிக்கோங்க ஏன்னால் நீங்கள் நைட் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வர எல்லா ஃபோன்லையுமே இந்த டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் சர்ச் ஆப்ஷனில் டார்க் மோடும் சர்ச் பண்ணி அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் ரெட்மி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் செட்டிங்ஸில் டிஸ்பிளே ஆப்ஷனில் டார்க் மோட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க இப்போது இந்த டார்க் மோட் ஆப்ஷனில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் என் பேர் ராஜ் அமேஸ் அப்ளிகேஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ நீங்கள் ஜஸ்ட் பார்க்கலாம் இப்படி பிரைட்னஸாக இருந்த நம்ம டிஸ்பிளே டார்க் மோடு எனபிள் ஆன பிறகு எப்படி மாறுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி மொத்த பேக்ரவுண்டுமே நம்மளுக்கு ஒயிட் போயிட்டு ஃபுல்லாக டார்க்காக வந்துடும் ஸோ எங்கள் செகண்ட் ஆப்ஷன் அட்ஜஸ்ட் வால் பேப்பர் டு டார்க் மோட் ஸோ இந்த டார்க் மோட் நீங்கள் லாஸ்ட் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வச்சிருக்க வால் பேப்பர் அப்புறம் நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வச்சுருக்க வால்பேப்பர் இந்த ரெண்டு வால்பேப்பரோட ப்ரைட்னஸை இந்த டார்க் மோட் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஏன்னா ஒருவேளை நீங்கள் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிற வால்பேப்பரை செட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டார்க் மோட் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கும் ஸோ இந்த டார்க் மோடை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் தினமும் ஆன் பண்ணணும் தினமும் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் எந்த நேரத்தில் டார்க் மோட் பயன்படுத்திங்களோ ஸோ அந்த நேரத்தில் இந்த ஷெடியூல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ஆன் பண்ணுற டைம் ஆஃப் பண்ணுற டைம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க ஸோ தினமும் ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிட்டு அது ஆஃப் ஆகிக்கும் ஸோ அடுத்து இண்டிவிஜுவல் ஆப்ஸ் இந்த டார்க் மோட் ஆப்ஷனை நம்ம எனபிள் பண்ணதுக்கு பிறகு மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் டார்க் மோட்டில் தான் ஓப்பன் ஆகும் இல்லை ஒரு சில அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஸோ எந்த அப்ளிகேஷன் டார்க் மோட்டில் ஓப்பன் ஆகலையோ அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி enable பண்ணிக்கோங்க இப்போ நான் WhatsApp check பண்ணுறேன் dark mode எனபிள் பண்ண பிறகு நான் வாட்ஸ்அப் செக் பண்ணுறேன் ஸோ வாட்ஸ்அப் எப்போ மாதிரி ஓவர் பிரைட்னஸாக தான் இருக்குது இந்த வாட்ஸ்அப்பில் டார்க் mode ஆப்ஷன் எனபிள் ஆகலை இப்போ நான் settings போகிறேன் திரும்ப நான் டார்க் மோட் செட்டிங்ஸில் அந்த இண்டிவிஜுவல் ஆப்ஸ் ஆப்ஷனுக்கு போகிறேன் ஸோ வாட்ஸ்அப்பில் டார்க் மோட் எனபிள் ஆகாதனால் நான் இப்போ மேனுவலாக அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ண போகிறேன் ஸோ வாட்ஸ்அப் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கிறேன் இப்போ நான் திரும்ப வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்கலாம் இந்த டார்க் மோட் வாட்ஸ்அப்பை ஃபோர்ஸ் பண்ணி டார்க் மோட் எனபிள் பண்ண வச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி எந்தெந்த அப்ளிகேஷன் எல்லாம் டார்க் மோட் எனபிள் ஆகலையோ ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஆப்ஸில் அந்த அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் க்ளிக் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷன் டார்க் மோட்டில் எனபுள் பண்ணிக்கலாம் ஸோ கடைசி வர ஆப்ஷன் அட்ஜஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் ஆட்டோமேட்டிக்லி ஸோ நீங்கள் டார்க் மோட் ஆப்ஷன் எனபிள் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ப்ரைட்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க இல்லை கூட்டுறீங்க குறுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை எதுவும் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்டபுள் பண்ணிக்கோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை க்ளிக் பண்ணி எனபிள் பண்ணிக்கோங்க இந்த டார்க் மோட் ஆப்ஷன் நிச்சயமாக உங்களுக்கு நைட் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள்